வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நேற்றைய கேள்விக்கு மிகச்சிறப்பாக அநேகர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேற்றைய நாளுக்கான ஆன்சரை நம்ம முதல்ல பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியும் நாம் பார்க்கலாம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், யார் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள்? அதுக்கு சாந்த குணமுள்ளவர்கள் என்றது கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய கேள்வி என்னென்னு பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து கேட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து அந்த கேள்வி. ஸோ கேள்வியை நான் வாசிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் என்ன? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் என்ன? நீங்கள் கேள்வியை பார்த்தவொடனே ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ நாளைக்கு நான் வந்து உங்களை ஒரு புதிய கேள்வியோடு நான் சந்திக்க போகிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பைபிளை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன கருவியாக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் நான் கேள்வியை வாசிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் என்ன? நாளை இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன்.